Praise the Lord. Welcome to Zion Pentecostal Mission. You can hear TPM messages, TPM songs, praise and worship even more on every Monday, Wednesday and Friday. Check out the video description for more videos. Share the messages if you receive blessings. Subscribe now and click the bell icon and kindly pray for us. May the God's name be glorified. இரண்டாம் பேதுரு முதலாம் அதிகாரம் நாலாம் வசனம் செகண்ட் பீட்டர் சாப்டர் 1 வெர்ஸ் 4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். We have to escape corruption that is in the world through lust. திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். We have to be changed as a might be partakers of the divine nature. இதற்காகவே மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Whereby we are given such exceeding great and precious promises. ரெண்டு காரியத்துக்காக இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For two things the promises are given. Promises னு சொன்ன உடனே நீங்க வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அந்த வாக்குத்தத்தம் நினைச்சிர கூடாது. When we say promises it doesn't mean that I will bless you. சரியான விதத்துல நீங்க புரிஞ்சிக்கணும். You have to understand perfectly. அப்போஸ்தலர் 1:5 ல இந்த வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts of the Apostles chapter 1 verse 5 it mentions about what is the promises. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இங்கே சொல்லப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் எது? What is the promise of the Father mentioned here? சொல்லுங்க. பரிசுத்த ஆவி. Holy Ghost. பரிசுத்த ஆவி அருளப்பட்டதனுடைய ரெண்டு முக்கியமான காரணத்தை பேதுரு அழகாக சுருக்கமாக சொல்லுகிறார். And Peter in a short and a brief way he is explaining what does it need or what is the use of giving his promises. அழகாக சொல்லுகிறார். And he beautifully mentioned here. ஒன்று, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நீ இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். Through the Holy Ghost the promise which is given that you have to escape the corruption that is in the world through lust. இரண்டாவது, திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். And secondly you might be the partakers of the divine natures. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த இச்சையில இருந்து நீங்க தப்பிட்டீங்களா? Have you escaped from the lust? இந்த கேள்விக்கு உங்களால தைரியமான ஒரு பதில் சொல்ல முடியுமா? Can you boldly answer for this question? இச்சையிலிருந்து தப்பினவங்க எத்தனை பேர்? How many of you have escaped from the lust? இச்சையை பத்தி யாக்கோபு என்ன பேசுகிறார்? What is James telling about this lust? இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். சொல்லுங்க. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். And the lust is making this death and death is யாக்கோபு முதலாம் அதிகாரம் 15 வசனம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை, the lust, இந்த இச்சை ஒரு பாவத்தை பிறப்பிக்கும். And the lust bring forth sin. இச்சை தான் முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறதான ஒரு விதை. And the lust is the first seed comes into a man. இது வரும் பொழுது தான் அவனுடைய பார்வை மாறுது, சிந்தை மாறுது, எண்ணங்கள் மாறுது, உணர்வுகள் மாறுகிறது. When this comes his eyes and his thoughts and his mind is changing. இது வர்ற வரைக்கும் அவன் பரிசுத்தவான். Till it comes he is a holy one. அதே இடத்துல தான் இருப்பான், அதே ஆளு தான் இருப்பான். ஆனா அது அந்த இச்சைங்கிறது வர்ற வரைக்கும் அவன் யாரா இருப்பான்? அதே இடத்துல பரிசுத்தவானா இருப்பான். He will be with the same person but the lust comes he will be captured, it is changed as a sinner. எப்போ இந்த இச்சைங்கிறது வருதோ அப்பதான் அவன் யாரா மாறுவான்? பாவியா மாறுவான். When the lust comes he becomes a sinner. இச்சைகளை பத்தி நான் இப்ப அதிகமா பேச விரும்பல. I don't want to speak much about this lust. ஆனாலும் ரெண்டு மூணு இச்சைகளை நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். But I want to keep before you two or three lust. யாக்கோபு 1:14. 1:14 of James.
அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சை, the self or own lust. இந்த சுய இச்சை வரும் பொழுது இவனாவே போய் எங்கேயாவது கண்ணில பிரச்சனைகள்ல விழுகைகள்ல சிக்கிக் கொள்றான். When the self lust is coming into you, he is entangled in a snare or a lust. இச்சையினாலே அவன் சுய இச்சையினால் சிக்குண்டு இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். And he was entangled or enticed by his own lust and he was tempted. இது வந்து சுய இச்சை. And this is own lust. நமக்குள்ளேயே அந்த டைம் வரும் பொழுது, அந்த தூண்டுதல் வரும் பொழுது, அந்த எண்ணங்கள் வரும் பொழுது, அந்த பழைய காரியங்களை சிந்திக்கும் போது நமக்குள்ளேயே வருகிற சுய இச்சை. And this is the own lust when we are instincted, when we are thinking about our old sins, it comes inside us. இதுக்கு வந்து யாருமே குற்றவாளிகள் கிடையாது. And no one is an accuser for it. நீதான். You are. அவர் அவர் தான். அந்த இச்சைக்கு பேர் என்னது? சுய இச்சை. The name of the lust is own or self lust. உனக்குள்ளேயே அந்த எண்ணங்கள் வரும், உன்னையே தீட்டுப்படுத்தும், உன்னையே சிக்குள்ள வைக்கும், உன்னையே அது சோதிக்க ஆரம்பிச்சிடும். And you himself will have the thoughts and it make you to be entangled and it will make you to put in the lust. ஒரு செல் வச்சிருக்கீங்கன்னு வெச்சுக்கங்க. For example, if you are having a cell. அதை எடுத்து பேசணும்னு உங்களுக்குள்ள வரும். அது வேற யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. என்ன வரும்? உனக்குள்ளேயே தூண்டும், உன்னை இழுத்துக்கிட்டு போகும். அது it will instinct yourself and you will make you to call a phone. இப்படிப்பட்ட இச்சைகள்ல நீங்க தப்பிட்டீங்களா? அதான் question. And this is the question, have you escaped from such lusts? தப்பலனா நீங்க பரிசுத்த ஆவியை கரெக்ட்டா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். If you not escape, you did not utilize the Holy Ghost properly. எதுக்காக நன்மையும் அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது? Why this exceeding great and promises were given to us? ஒன்று, நீ சுய இச்சையை ஜெயிக்கணும். First is you have to conquer this own lust. இரண்டாவது, secondly, ஒன்னு யோவான்ல நாம் பார்க்கும் பொழுது, when we see in first John, கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை என்று யோவான் பேசுகிறார். And John is speaking about the lust of the flesh and lust of the eyes. ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 16 வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். வாசிங்க, கண்டினியூ. உலகமும் அதின் இச்சையும் ஒழிந்து போகும். உலகமும் அதின் இச்சையும் ஒழிந்து போகும். The world passeth and lust thereof. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? ஒன்று, மாம்சத்தின் இச்சை; இரண்டாவது, கண்களின் இச்சை. What do we understand from this? The lust of the flesh and lust of the eyes. இந்த சரீரத்துக்கு சில இச்சைகள் இருக்கு. And there are some of the lust found in our member or body. நல்லா உடுத்தணும். We have to dress well. நல்லா சாப்பிடணும். We have to eat well. நல்லா மேக்கப் பண்ணணும். We have to make up well. ரொம்ப டீசன்ட்டா இருக்கணும். And we have to walk decently. அதுல யாருமே குறுக்க வர கூடாது. And no one should come across it. இது என்ன ஆசை? What is this desire? மாம்சத்தின் இச்சை. And this is the lust of the flesh. நினைச்சத சாப்பிடணும், நினைச்சத அனுபவிக்கணும். இப்படி ஒரு மாம்சத்தின் ஒரு இச்சை. Whatever we eat, we have to eat, and whatever we desire, we have to do, and this is the lust of the flesh. இத அடக்கணும்னு பைபிள் சொல்லுகிறது. And the Bible says that you have to subdue or overwhelm it. எப்படி அடக்குறது? How to overwhelm? அதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், அபிஷேகம். For this the promises or anointing. சுய இச்சையை அடக்குறதுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. We need a self love, own lust to be subdued, and we need an anointing. யாக்கோபு 3:2 பார்க்கும் பொழுது, when we see 3:2 of James, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். மாம்ச இச்சையின் வரும் பொழுது இந்த சரீரத்தை நீங்க அடக்கணும். When the lust of the flesh comes, you have to overwhelm the body. அடக்கணும். You have to overwhelm. அது உங்களை என்னலமோ பண்ண சொல்லுங்க. It will make you to do something. ஒரு லிமிட்டுக்கு பிறகு உனக்கு ஒரு பெரிய மன அழுத்தம் மாதிரி ஆயிடும். நீ கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண அது டைரக்ஷன் எப்படி கொண்டு போவோம்? டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போவோம். When it is going at crossing a limit or going in a different direction and it will make you to depress. அதையும் நீ கண்ட்ரோல் பண்ணணும். எதை வச்சு? எதை வச்சு? பரிசுத்த ஆவி. அதுக்கு தான் அபிஷேகம். சும்மா கை தட்டிட்டு நல்ல அபிஷேகம் கிடைச்சது இன்னைக்கு அப்படின்ட்டு போறதுக்கு அல்ல. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு நீ தப்பணும். Through that you have to overcome this depression. For this the anointing is given to you that you have to escape from the lust. மூன்றாவது, அந்த 1 John 2 படிச்சோம், கண்களின் இச்சை. And the third one is that lust of the eyes. கண்ணு தான் இந்த சரீரத்தினுடைய விளக்கு. Eyes is the light of the body. இன்னொரு விதத்துல சொல்ல போனா இந்த கண்ணு தான் பாவத்தினுடைய வாசல். And eye is the door for the sin to enter.
பாவத்துக்கு பல வாசல்கள் இருக்கு, அதுல முதல் வாசல் என்னது? ஹெட்லைட் எது? கண்ணு. There are many gates for sin to enter, but the headlight is eye. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன். The first beginning I have told you one word. இச்சை வராத வரைக்கும் நீ ஒரு பரிசுத்தவான். Till lust is not entering you, you are a holy one. அதே ஆம்பளங்கிட்ட தான் நீங்க பேசுவீங்க, அதே பொண்ணுங்ககிட்ட தான் பேசுவீங்க, அவங்க மத்தியில தான் வேலை செய்வீங்க, அவங்க கூட தான் உட்காருவீங்க, சாப்பிடுவீங்க, போவீங்க, வருவீங்க. அந்த இச்சைங்கிறது வர்ற வரைக்கும் நீ யாரு? நீ யாரு? ஒரு பரிசுத்தவான். And you will be walking with the same men and same women, and you will eat with them, you will converse with them, you will commune with them. Till the lust comes, you are the holy one. அட எப்ப இச்சைன்னு ஒண்ணு உள்ள நுழைஞ்சிருச்சோ அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். When the lust comes inside you, you will spoil your life thereby. இதுதான் இந்த கண்களின் இச்சை தான் ஏவாளுக்கு வந்தது. And this is the lust of the eyes entered into Eve. அதே தோட்டத்துல இருந்தா. And she was in the same garden. அதே பழம் இருந்துச்சு. And the same fruit was there. அதே மரம் இருந்துச்சு. And the same herb was tree was there. அதே warning இருந்துச்சு. And the same warning was given to her. அதே பிரசங்கம் இருந்துட்டே இருந்துச்சு. The same preaching was to her. ஒரு problem கிடையாது. There was no problem at all. அவ பாட்டுக்கு வர்றா போறா, அவ பாட்டுக்கு டெய்லி புருஷனோட சந்தோஷமா தேவனுடைய தோட்டத்துல தேவன் பார்க்கறாரு, பேசுறாரு, நடக்கறாரு, எந்த ஃபால்ட்டும் கிடையாது. She come and go, she was walking with her husband, there is no fault in the garden. ஆனா சாத்தான் பேசின பின்பு, when Satan was communing with her, அந்த பழம் எப்படி தெரிஞ்சது? How the fruit was seen to her? வாசிங்க ஆதியாகமம் 2 அதிகாரத்துல 3 அதிகாரம் 6 வசனம். ஆ 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. இப்போ அது எப்படி மாறிடுச்சு? இச்சைக்கு உள்ள வந்துருச்சு, டக்குன்னு வந்துருச்சு. Now how it was changed, it entered into lust. அது வரைக்கும் அதே பழம் தான், சோப்போ பச்சையோ மஞ்சளோ எப்படி தான் இருந்துச்சு, அவ அங்க தான் சுத்திக்கிட்டே இருந்தா, என்ன இல்ல ப்ராப்ளமே கிடையாது. It was red or yellow or white in color, whatever it may be, she was wandering around her, there was no problem at all. என்னைக்கு பிசாசு பேசினானோ யார் வந்துட்டா? கண்களின் இச்சை உள்ள வந்துச்சு. When Satan was communing with her, the lust of the eyes entered into her. அதுக்கு பிறகு 24 hours கூட போகலன்னு நினைக்கிறேன். And even if she was not passing 24 hours of time, adukulla yaar ulundaache mulu manakkalamo ulundirchi, the whole mankind was fallen. Adanalada da Yobu 31:1 la Yobu solraaru, naan kangalodu udambadikiye pannitan paan solraaru. And Job 31:1 he says that I made a covenant with my eyes. En kangalode udambadikiye pannina naan, en kangalode udambadikiye pannina naan, I made a covenant with my eyes. கண்களின் இச்சையில ஜெயிக்கணும்னா நீ கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? சாதாரணமாலாம் பண்ண முடியாது, அபிஷேகத்துல தான் அதை பண்ண முடியும். If you want to overcome the lust of the eyes, you have to make a covenant with your eyes that it is possible only through anointing. அந்த அபிஷேகம் இருந்தாதான் உனக்கு கண்ணோடு பண்ண உடன்படிக்கையில எப்படி இருக்க முடியும்? உண்மையா இருக்க முடியும். உடன்படிக்கை ரோட்ல போறவங்கலாம் பண்ணுவான், ஆனா உண்மையா இருக்கணும்னா அருமையான வாக்குத்தத்தம் பரிசுத்தாவே என்ன செய்யணும்? உனக்குள்ள இருக்கணும். அதை வச்சு நீ அந்த உடன்படிக்கை பண்ணணும். When the anointing comes, you are able to do a covenant with the eyes. It is possible only you are faithful. When if the faithful should come into you, you must receive the anointing. ஒன்று சுய இச்சை. One is own lust. இரண்டாவது மாம்சத்தின் இச்சை. And second is lust of the flesh. மூன்றாவது கண்களின் இச்சை. Third is the lust of the eyes. இந்த இச்சைகள் எல்லாம் வரும் பொழுதுதான் ஏதாவது ஒண்ணுல அடிபட்டு போயிடுறோம். When these lusts are coming, we will be getting a beating in some of the pots. அந்த சம்பந்தப்பட்ட காட்சியை பார்க்கணும் அப்படிங்கறது அவனுடைய மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். And it will come in our mind that we have to see is this views or particular images or videos. சரியான ஒரு அபிஷேகம் இல்லன்னா அதுக்கு தான் நாங்க மணிக்கணக்கா உங்களை ஃபில் பண்ண சொல்றோம். So we are asking us to fill you in hours together. நீ எப்பொழுதுமே உன் வண்டியை ரிசர்வ்ல வைக்காதேன்னு சொல்றேன். And we are telling that you should not put your vehicle in a reserved part. நீங்க சிலரெல்லாம் பாத்திருக்கீங்களா, ரோட்ல வண்டி அப்படியே தலகீழ படுக்க வைப்பான். In can see the roadside some of the vehicles are seen in a somersault position. எதுக்கு? கோவத்திலயா? வேண்டாம்னு சொல்லியா? அப்படி கவுத்துனா டேங்க்ல இருக்கிறது ஏதாவது கொஞ்சோண்டு கடந்துச்சுன்னா அந்த டீ போலியா போய் கொஞ்சம் ஓடிட்டா எங்க ஓடி போயிடலாம்? பங்க் வரைக்கும் ஓடிடலாம். If you keep in upside down position, at least with this small amount of oil you have, you can reach the petrol bank. சரி, அங்க போன பிறகாவது டேங்க ஃபில் பண்ணுவான்னு பாருங்க, 50 ரூபாய்க்கு போடுங்க. After reaching the petrol bulk, they used to tell they just fill petrol for 50 rupees. திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி என்ன செய்வார் ரோட்ல நின்னு? And again the same incident will happen.
அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா பரிசுத்தாவின் நிறைவுன்னு சொல்றோம். So we are telling the fullness of anointing. 10 வாரமா கோர்த்த காத்துப்படுத்துக்கு வரல, நான் பாவியா இருக்கிறேன், நீ பாவியா இருக்கமா பரதேசம் எப்படி இருப்ப, நீ பரிசுத்தவனா வருப்ப. And today you not come to the tithing meeting and you will see I am a sinner yet. நீ உன்னை ஃபில் பண்ணனும். You have to fill yourself. அப்பப்போ வந்து உன்னை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். You have to get the fill whenever you have time. அப்படி நிரப்பும் பொழுது, when you be filled, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிஞ்சு போய்கிட்டே இருக்கும். When the fullness thereof will comes, so all lacking will depart. அதுக்கு தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற உடனே நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஐயோ அப்பா இந்த வசனம் வருது, அருமையான வசனடா, நம்ம அப்ப டாப்ல சீப் மினிஸ்டர் ஆயிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. And when the promises are coming, you should not be exaggerated by saying that I will make you a praise and name fame. அப்படி இல்ல. Not like this. வாக்குத்தத்தம் பரிசுத்தாவியே உனக்கு ஒரு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்காரு. And promises, the Holy Ghost is given as a promises to you. முதலாவது சுய ஈச்சை. First is own lust. இரண்டாவது உன்னுடைய மாம்சத்தில் உள்ள ஈச்சை. And next is the fleshly lust. சுய ஈச்சைங்கிறது எண்ணங்கள்ல உண்டாகிறது. And this own lust is created in our thoughts. மாம்ச ஈச்சைங்கிறது சரீரத்தில் உண்டாகிற தூண்டுதல்கள். And the fleshly lust is found or instinct in our body. மூணாவது கண்ணு பார்வையிலேயே பிரச்சனைகள். And thirdly, the lust of the eyes, that is a sight problem in our sight. நாலாவது fourthly, பாலியத்தின் ஈச்சை. And you have the lust of the fornication. 2 தீமோத்தேயுல பாலியத்தின் ஈச்சை. பாலியத்தின் ஈச்சைனா வாலிபத்தின் ஈச்சைனா அர்த்தம். And 2 Timothy it mentions that you have the lust in your youth. வாசிங்க 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய ஈச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு வாசிங்க அந்த வசனம் என்னது? Youthful lust. வாலிபத்துக்குரிய பாலியம் அப்படிங்கிறது வாலிபம். And youthful lust. இதுக்கு வந்து வாலிபம்னா கரெக்டா 13 வயசுல இருந்து டீன் ஏஜ்ல தான் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. 60 வயசு ஆளுக்கு எந்த ஆசை வருது? பாலியத்தின் இச்சை இருக்கு. When we see youthful lust, it does not begin when we have the teenage, it even comes to the 60 years of age person. பட் அத வாலிபத்துக்குரிய தான இச்சை தான். ஆனா இவங்க சரியான விதத்துல அபிஷேகத்துல இல்லாததுனால 60 வயசுல அந்த இச்சையினுடைய போராட்டம் என்ன செய்யுது? இருக்கிறது, நீடிக்கிறது, தாக்குகிறது. And this youthful lust are even attacking the person those who are 60 years of age and it is all on staying with them. ஒரு வீட்ல ஒரு தகப்பன் சரியில்லை. In a particular home the father was not proper. வேற ஒரு பொண்ணோட தொடர்பு. And he is having connection with some other girl. பையன் வந்து 22 வயசு இன்ஜினியரிங் முடிச்சிட்டான். And the boy was 20 years old and he had completed engineering course. அவன் வந்து அப்பாட்ட சொன்னான். And he came and informed his father. நீ எல்லாம் ஒரு ஆள்னு சுத்திக்கிட்டு இருக்கற. நான் இந்த நேரத்துல நான் சுத்த வேண்டிய வயசு. நான் சுத்தாம ஒழுங்கா இருக்கேன். நீ இப்ப சுத்துற. நீ எல்லாம் ஒரு தகப்பனா அப்படின்னு கேட்டான். அந்த ஆளுக்கு அதுல கூட மண்டையில சொரண என்ன செய்யல? யாருல? And he asked his father, are you a father? In this age I should have this lust but I was being holy but you are not found in that state. நான் இந்த வயசுல சுத்தணும், நீ என்னைய வந்து கண்டிக்கணும். I have to wander around this way, you have to just rebuke me. Na ipo sutama irukra, nee enna seira? 50 vayasula sutura vekkalla nu sonna. I was not wandering around but you are wandering around, don't you feel shame? Idu vandu enudaiya privacy, idula nee thalaiida koodadhu. Yaaru appa? And his father replied, this is a privacy for me and you should not get over her. Appa enna artham? Abhishegatha vachi ivan enna seiyala, paaliyathin ichaiya cheikkala. What does it mean? With anointing is not able to overcome the youthful lusts. கண்ட்ரோல் பண்ணு. You have to control yourself. முடியலனா கத்து. If you are not possible, you have to shout, you have to cry. முழங்கால் போடு. You have to be on knees. தூங்காத. You should not sleep. கையை உயர்த்து. You have to lift up your hands. ஜெயம் பெறுகிற வரைக்கும் மன்றாடு. Till you receive victory, you have to plead. அப்படி ஒரு விடுதலை உண்டா இல்லையான்னு சவாலஞ்சு பண்ணி கேளு. You have to challenge and ask for the God whether there such deliverance is there or not. சுமப்பதற்கரிய எந்த வாரத்தையும் கர்த்தர் வைக்கிறது இல்ல. And the Lord is not laying any such burden that you cannot overlay over it. அந்த ஜெய ஜீவியத்தை வாங்கு. You have to ask and receive the overcoming life. மாம்சத்தை அதின் ஆசையச்சின் சிலுவையில அற. You have to crucify it on the cross, the lust of the fleshly things. உலகம் உனக்காக சிலுவையில அறையப்படணும், நீ சிலுவை உலகம் உனக்காக சிலுவையில அறையப்படணும், நீ உலகத்துக்காக சிலுவையில அறையப்படணும். The world is crucified under the cross and you have to get crucified on the cross. இது இல்லனா சும்மா நீ அபிஷேகத்துல நிரம்பிக்கிட்டு ஆவியில் நிரஞ்சிட்டேன் அப்படின்ட்டு நிம்மதியா வீட்டுக்கு போனா போதுமா? And just you are just telling that I am filling in spirit and departing, it should not go in this way. நான் இப்போ இந்த சப்ஜெக்ட் பேசணும்னு வரல. நான் ஜெபிச்சிட்டு வந்தேன், இது வந்ததுனால நான் பேசுறேன். I was not able to tell you such subject. I prayed and came, I am telling you. அடுத்த இச்சை. And next lust. சண்டை போடுற இச்சை. And quarreling with others. 2 பேதுருல பார்க்கும்போது. When we see in 2 Peter. 2 Peter, 1 Peter. 1 Peter, 2nd chapter. போர் செய்கிற உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள்
And the lust which is warring against your flesh. 1 Peter 2:11. பிரியமானவர்களே, அன்னியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர்செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இது மாம்ச இச்சை. And this is the lust of the flesh. Sorry, நான் தப்பா சொல்லிட்டேன். இது மாம்சத்தின் இச்சை. And this is the lust of the flesh. என்னது? எதுக்கு விரோதமா போறாதுன்னு இச்சை? ஆத்துமாவுக்கு விரோதமாக போர்செய்கிறது. And what was this lust is contending or striving? It is warring against the soul. யாக்கோபு 4க்கு வாங்க. Come to James chapter 4. உங்களுக்குள்ளே யுத்த, யாக்கோபு 4:1. முதலாவது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவியவங்களில் போர்செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். இதுதான் கரெக்ட். முதல்ல சொன்னது, அது மாம்சத்தின் இச்சை. 1 Peter 2:11, மாம்சத்தின் இச்சை. அது ஆத்துமாவுக்கு விரோதமாய் போறாது. நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இந்த வசனம் சொல்லல. The first Peter chapter 2:11, it is telling about the fleshly lust. I have told you already. I was not telling this verse. மாம்ச இச்சை வந்துச்சுன்னா, ஆத்துமாவுக்கு விரோதமாக பொல்லாத ஆவி என்ன செய்றா? போறாட்றான்னு அர்த்தம். When the lust of the flesh is coming, it is warring against your soul. அதனாலதான் அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர்செய்கிற மாம்ச இச்சை. So clearly it is telling that you abstain from the fleshly lust that is war against your soul. இந்த இச்சை என்ன இச்சை? What was this lust? சண்டதான் போடு. It make you to fight or quarrel. ரொம்ப பரிசுத்தவான்கள் பாவம் செய்யல மாட்டாங்க, மாம்சமா சுத்த மாட்டாங்க. பார்வேல ஜெயம் இருக்கு, சுய இச்சை கிடையாது. உலகத்தலம் பின்னால போமாட்டா. ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா, டென்ஷன், சண்டை. And the holy saint, they will not. இதையும் பைபில் இச்சைன்னு சொல்லுது. And the holy saint will not have any such problem. They will conquer the worldly lust and worldly lust and worldly lust, and they have to overcome in their sight, but they will quarrel and fight with others. This is also mentioned as a lust. மறுபடி வாசிங்க, யாக்கோபு 4:1. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவியவங்களில் போர்செய்கிற இச்சைகளினால் அல்லவா? எப்படி இருக்கோம்? How it will be? இவங்களுக்கு வேற எந்த பால்ட் இருக்காது. எது செஞ்சாலும் தப்பு, எதுக்குனாலும் சண்டை, எதுக்குனாலும் கட்டவார்த்தை, எதுக்குனாலும் அடி, எதுக்குனாலும் டென்ஷன், உடனே பிச்சிட்டு ஓடிருவாய். They will not have any such faults in them. Whatever matter it may be, they will quarrel and fight and they will have high tension. இவங்களுக்குள்ள பிரச்சனை என்னது? இவங்க இச்சையில வந்து, பொண்ணு பின்னால போமாட்டா, ஆம்பள பின்னால போமாட்டா, ஆணு பொண்ணு பின்னால போமாட்டா, மாம்சீகமா தப்பு பண்ணல மாட்டாங்க. அதுலலாம் ரொம்ப தெளிவு. ஆனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு எதல போயிடுச்சு நிப்பா? சண்டைதான். What was the problem inside them? They will not go after the woman and they will not have any fleshly lust and they will not have any other such lust, and they will straightly go and strike with others or they will oppose others or fight with them. முன்னுக்கு போனா கடிக்கிறது, பின்னுக்கு போனா உதைக்கிறது. And going before they will bite and will come back, they will push. எப்படியாவது யுத்தங்கள் சண்டைகள் டெய்லி வீட்ல வார் டிக்ளர் ஆகிட்டே இருக்கும். And they will declare the war at home every day by fighting and quarreling among themselves. இல்ல ரோட்ல சண்டைய போட்டுருவா. Or they will put some fighting in their road. இல்ல ஆபீஸ்ல சண்டைய போட்டுருவா. Or they will fight in the office. ஒண்ணுமே முடியலன்னா சர்ச்சில் நாலு வெட்டு சண்டைய எழுத்துருவா. If it is anything is impossible, they come to the church and they fight them there. இல்ல பாஸ்டர்ட சண்டைக்கு வந்துருவா. Or they will come and fight with pastor. அவனுக்கு வந்து என்னது? ப்ராப்ளம் என்னது? அவனுக்கு இருக்கிற இச்சை வந்து மாம்ச கிடையாது, எது? சண்டைதான். The lust found inside him is not a flesh. They have to fight with others. எதாவது அவனுக்கு தான், அது எப்படி தான் கிடைக்குமோ தெரியல, எதாவது ஒரு பாயிண்ட் தெளிஞ்சுதோ, சண்டை போடுறதுக்கு புடிச்சுக்குவா. And he don't know how he have to able to fight, but he will get some point and he will fight. ஏன் இந்த சட்டை தொவைக்கலை? Why you did not wash the shirt? ஏன் இந்த சட்டை அங்க போடல? And why you did not put it in the other way? ஏன் பாய் கீழ கிடக்குது? Why the mat is spread down? அதாவது சண்டைக்கு என்ன செய்யணும்? ஒரு ரீசன், ஒரு இச்சை. They have to identify some reason or lust for the fighting. ஒரு பையன் யூத் கேம்ப்ல பயங்கரமா கேரளா பையன் சண்டைய போட்டான். A Keralaite boy in a youth camp, he was being fighting, quarreling with others. உடனே அவனை கண்ட்ரோல் பண்ற டீம் போய் கண்ட்ரோல் பண்ணிச்சு. And the team who had control, they have controlling them. பட் அவன் கண்ட்ரோல் ஆகுற மாதிரிலாம் இல்ல. And it was seemed that he was not able to control himself. ஒரு மாதிரி மிருகத்தனமா மாறிட்டான். And he found to be beastly nature. சரி, நான் தூக்கிட்டு அவனை கேட்ல வச்சு பாத்துக்கலாம், கொண்டு வான்னு சொல்லிட்டேன். I told him to bring to the gate. தூக்கிட்டு வந்தாச்சு. And they brought them there. தூக்கிட்டு வந்து எப்பவுமே ட்ரீட்மெண்ட் வந்து கேள்வி கேட்காம ட்ரீட்மெண்ட் கொடுப்போனாங்க. And without question, there is no treatment. அன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருந்தேன். And that day I was slow down. தம்பி, இங்க வந்து சர்ச்சில் வந்துலாம் ரவுடிசம் பண்ணக்கூடாது. I told him you should not have any rowdyism in the church. அவன் முதல்ல குதிச்சான். In the beginning, he was leaping. திருப்பி அப்படி டவுன் ஆனான். Again, he becomes slow down. திருப்பி அவன் பேச ஆரம்பிச்சான். He started to speak. அப்பச்சான், நான் இவ்வளவு வந்ததே எனக்கு கோவத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு தான் நான் வந்தேன் அப்படின்னா.
I told that I have to get deliverance from my anger, so I come here. Na indha youth camp vandhadukku edhuk reason enadha? Enak vera onnu kedaadhu, enakku irukkira kovathilirundhu vidudhalaikku thaan na vandha. The reason for coming to youth meeting is that I have to get deliverance from my anger I have. Sari thiruppi edhuk anga poi sandaya potten kettan. I asked that, oh, you quarreled with them. Avan aavil narambana engittadhu poi narambodana, yaan mela dhaan vandhu ulundhu 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 aavil narambichirukkan. When he was feeling in spirit, he was coming and falling upon me and he was feeling in spirit. Adana chatti ketta adukku naalu vera enni adikivara. If I was asking him and four persons are coming and just beating over me. Nokkapacha enda kaiya nokku abadina. And he told that, just look unto my hands. Paata kai mulusum kaayangal. And when I look unto him, his whole hands are full of wounds. Ennan ketta. I asked, what is the reason? Enakku kovatha control panna mudiyama appappa veetla kannadi ginnadi janalna adichu kilichu norikiduva enakku andha oru poratam vandrum. Controlle kadaikadhu enakku na veetla ore paiya enga amma appa moone varudha ya naan sonnadha avanga kekkala avangala adikamudiyadhu adanal edha poi adichirudhu chovathula addi panchu ma kannadi ginnalla norikiduva da par abadina. Father, mother and I was staying only 3 hours at home. If I am getting angry, I cannot control myself, I cannot beat them, so I go and just pull, I beat over the walls, I broke all the windows and doors. Eppadi oru aavi pathingala? See how the spirit was. Idukkellam kaaranam enna nenikireenga solunga paapom. Can you tell what was the reason for such spirits? Solunga yaradhu konja velippaduthal ulla palaya aalunga la solunga. Yen mandaila udikkiradhu unga mandaila udikkudhaanu theriyanumla. One is the amma appa chandakaranga la irundirupanga. One is the father and mother, they may be the fighting or quarreling person. Janma swabhavam unukkula varudhu. The sensual nature will come inside. Secondly, even odaya inda TV program full ah wrestling adhaadu chanda adikirathu boxing idhaiye paakkirathu adanal than innikku kuda paper la potta digital kolai. Even today's paper it is mentioned about digital murder. They look into the wrestling program or boxing program. Paakkira kaatchi illa enadhu dhaan vanmurai kaatchigal. And whatever all the watchings they watch are all the quarreling or fighting. Rathatha paakkira. And they look into blood. Appo adukku vera yaratha poi ombulukka mudiyum yaratha adikka mudiyum amma akka anna ivana than adicha ratham vandhuna paravilla avan adicha mari nam adichitama endha avi varudhu yuttathin sandayin ichchai avi. And the fight of warring or spirit is coming inside them, looking at the beating their father, mother and sister and brother. Na ipo ungalku munnala 5 ichchai vechirken. I kept before you 5 lusts. Idhula nee tappunaada adutha portion onnu irukku enadhu divya swabhavangalukku pangullavarai maarla. If you escape from all such lust, the next part is that you might be the partakers of the divine nature. Divine nature adhaadu devanudaiya divya arumayana deiviga swabhavangalukku nee pangadainuna. இதிலிருந்து நீ வெளியே வந்தாதான் இது உனக்குள்ள ஸ்டாண்ட் பண்ண முடியும். If you want to partake of the divine nature or godly, a good beautiful nature of God, you have to come away from all such certain things. நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், சமானமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பரிசுத்தமா ஜீவிக்கணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் கரெக்ட். எதை க்ளோஸ் பண்ணு? அங்க ஒரு 5 ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணாதான் இந்த ஃபைல் ஓபன் ஆகும். You desire to be lovable and a holy person and you want to be in peace with others, and if you are able to close all these files and you can prosper. Repeat பண்ணுங்க. Repeat all those things. எனஐஜே சுயஐஜே only lust. இரண்டாவது. Secondly, மாம்சத்தின் இச்சை. மூன்றாவது, கண்களின் இச்சை. நான்காவது, பாலியத்தின் இச்சை. அஞ்சாவது என்னது? போர் செய்கிற இச்சை. Lust of the flesh, lust of the eyes, youthful lust and warring or fleshly lust. இப்ப எல்லா நாடுகளுக்குள்ளே இந்த இச்சை வந்துருச்சு. And this lust entered into all the countries. நைட்டே சைனா இந்தியாவை அடிச்சிரலாமான்னு பார்க்கறான். And even the right they are able to beat the China and India. சரி, நம்ம தொடங்க கூடாது, அவனே தொடங்கட்டும்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். And they are waiting that let them begin. ஒரே நைட்ல வடகொரியாவை இல்லாம ஆக்கிரலாமான்னு யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா? Trump wait பண்ணிட்டே இருக்கான். And Trump was waiting just to destroy the whole North Korea in the same night. அப்ப பாருங்க, தனி மனித யுத்த அந்த இச்சை இப்ப எங்க போயிடுச்சு? தேசத்துக்குள்ளே பூந்துடுச்சு. The self man lust even entered into the countries. கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு பிதாவின் வாக்குத்தத்தம் உனக்குள் வந்து இறங்கி உன்னை இந்த 5 இச்சையிலிருந்து விடுதலை ஆக்கி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளாகவர்களை மாற்றும் வரை நீங்கள் அபிஷேகத்துக்காய் போராடுங்க. You have to strive hard in anointing till the promise of father descend upon you, and you must be the partakers of the divine nature, escaping from all the lusts. At least இந்த 5 இச்சையில ஒரு இச்சையாவது இன்னைக்கு என்ன செய்யணும்?
அஞ்சும் அஞ்சு அஞ்சுன்னா அது வந்து பூர்ணம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா ஒன்னாவது உனக்கு, உனக்குள்ள ஒன்று போராடலாம், ரெண்டு போராடலாம், மூணு போராடலாம், எது போராடுதோ அதை இன்னைக்கு நீ கண்ட்ரோல் பண்ணணும். Today you have to complete at least one, that you may one or two or three lust may form inside you, you must control with them. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Let us all close our eyes and be on knees. ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ 20 to 25 minutes உங்களுக்குள்ள ஒரு சக்தி வரணும். Let the power come inside you. இயேசு அழகாக உயிர்த்தெழுந்த இயேசு அழகாய் சொல்லி போன ஒரே ஒரு வார்த்தை. Resurrected Jesus beautifully he spoke such certain words. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறு வரை எருசலேமை விட்டு போகாதிருங்க. Till the promises of father being fulfilled you don't go away from the Jerusalem. அப்படி என்ன அர்த்தம்? What does it mean? எச்சையினால உள்ள கேட்டுக்கு தப்பும் வரை நீ இந்த கூட்டத்தை விட்டு எழும்பி போகாத. Till you escape from the lust of the flesh you should not get away from this meeting. ஒரு விடுதலையின் சக்தியை நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. You have to practice the power of deliverance. ரிசீவ் பண்ணுங்க. You have to receive it. போராடி க்ளைம் பண்ணுங்க. You have to strive hard and you have to climb it. அது உனக்குள்ள வரணும். You must come inside you. இப்படி ஒரு வசனம் இருக்கு. அப்படினா அந்த வசனம் உனக்குள்ள வரட்டுமே. If this word is found you have to come inside you. சரியான ஒரு வல்லமை வரட்டுமே. Let the right power come inside you. ஒருவேளை அருமையான தேவனுடைய ஜனமே நீ சுய இச்சையினால் பாதிக்கப்படலாம். Perhaps my children of God you might have been entangled in the own lusts. நீ மாம்சத்தின் இச்சையில கட்டப்பட்டிருக்கலாம். You may be controlled by the fleshly lusts. ஒருவேளை நீ கண்களின் இச்சையில கட்டப்பட்டிருக்கலாம். You may be binded by the lust of the flesh. ஒருவேளை நீ வாலிபத்தின் இச்சையில சிக்கி இருக்கலாம். You may be entangled in the youthful lusts. அது வயது வித்தியாசம் இல்லாமல் உன்னை தாக்கி கொண்டிருக்கலாம். And without any age difference it may attack you. எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்குள்ளே போர் செய்கிற இச்சை இருக்கலாம். Above all everything you may have the lust of the fighting of war. ஓ கர்த்தர் இதை மாற்றி உன்னை திவ்ய சுபாவங்களுக்கு பங்களோனாய் மாற்ற விரும்புகிறார். The Lord is desiring that you have to change you and make me the partakers of the divine nature. பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்வார். Pastor Joel often tell this. மோசே ஒரு கொலைகாரன். And Moses was a murderer. மோசே யாரே? Who was Moses? மோசே யாரே? Who was Moses? கொலைகாரன். He was a murderer. அவன் கையில தான் கர்த்தர் எதை கொடுத்தாரு? கொலை செய்யாதிருப்பாயாக என்ற பிரமாணத்தை கையில கொடுத்தாரு. To whom the commandment was given that you should not murder. அந்த 10 கட்டளையில ஒரு பிரதான கட்டளை என்னது? யார் கையில கொடுக்கறாரு? கொலை செஞ்சவன் கையில கர்த்தர் அதே பிரமாணத்தை கையில கொடுக்கறார். தூக்கிட்டு போன்னு. One who commit murder he was giving the same commandment the chiefest commandment among the 10 and they should not murder. அவனுக்கு ஷார்ட் டெம்பர் ஜாஸ்தி. And he was so short tempered. விசாரிக்கறதெல்லாம் கிடையாது. And he will never inquire. அடிச்சுடுவான். And he will beat him. உதைச்சிடுவான். And he will just dig them and put inside. ஆனா கர்த்தர் அவனை பூமியிலே அவனை போல சாந்தமுள்ளவன் இல்லை என்று ஆவியினால் மாற்றினார். But the Lord made him in spirit that there is none was meek found like Moses. அப்ப அவனை பழைய ஏற்பாட்டில் அப்படி மாத்த முடியும்னா ஏன் உன்னையும் என்னையும் மாத்த முடியாதா? If the Lord was able to change the Old Testament saint like that why can't he change you and me? முதல்ல உங்களுக்குள்ள போராடுகிற இச்சை என்னன்னு கண்டுபிடி. First identify what was the lust working inside you. அத பலிபீடத்துல வைங்க. Keep up on the altar. அதுக்கு ஒரு அபிஷேகத்தை கேளுங்க. Receive the anointing for it. 1ஓ 2ஓ 3ஓ 4ஓ 5ஓ 1 or 2 or 3 or 4 5 maybe. எதுவா இருந்தாலும் சரி. Whatever it may be. ஆண்டவரே நான் கேட்டத பார்த்தா எல்லாமே எனக்குள்ள இருக்கு அப்படினா ஒப்புத்துக்கோ. And you have to accept if you are just hearing all the five are found inside you. எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க. Lord give me an anointing. எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. There is anointing found for me. பட் இத வச்சு என்னால அதெல்லாம் ஓவர்கம் பண்ண முடியல. But I was not able to overcome all these. அப்ப இவைகளை மேற்கொள்ள கூடிய ஒரு அபரிமிதமான சக்தி எனக்கு வேணும். I need a divine power that to overcome all these things. இது வந்தாதான் If that comes நான் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவனாய் மாறுவேன். I will be able to be changed as a partakers of the divine nature. இல்லனா நான் குற்றவாளியாக தான் நான் என்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும் ஆண்டவரே. I have to or end my race as an accuser. எனக்கு உதவி செய்யும். Lord help me. வாயை திறங்க. Open your mouth. சத்தமிடுங்க. Love shout. முழங்கால நில்லுங்க. Be on knees. அபிஷேகத்தோடு அபிஷேகம் இல்லாமலும் போராடுங்க. Till the anointing comes you strive hard. Amen. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். The Lord is well able to help you. Hallelujah. Amen. நமக்கு வந்து வாரத்துல கொஞ்ச நேரம் தான் கிடைக்குது. Give a little amount of time. இத நீங்க நல்லா பயன்படுத்தணும். You have to utilize properly. வசனத்தை உங்க முன்னால நான் போட்டுட்டேன். And kept before the word of God. நீங்க தான் கேட்ச் பண்ணிரணும். You have to catch those words. நீங்க வசனத்தை எப்படி ஏத்துக்கிட்டீங்களோ And how you accepted those words? அதுக்கேத்த ஒரு வல்லமை மேல இருந்து வரணும். The power should descend upon above. பைபிள நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா When you read in the Bible, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். And the grace and the truth will meet together each other. இப்ப சத்தியம் உங்களை சந்திச்சிருக்கு. Now truth have met you. இதே சத்தியம் இப்ப உனக்குள்ள வந்த உடனே இப்ப மேல இருந்து கிருபை வந்து அதை சந்திக்கணும். And the same the truth have met you the grace must come and descend upon you. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். And the grace and the truth will mix to each other.
இப்போ நீ இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு ஒரு கிருபை உனக்குள்ள வந்து இறங்கணும். The truth have you received, the grace must come and descend upon you. இது பிரைஸ் பண்ற டைம் கிடையாது, ரிசீவ் பண்ற டைம். This is not the time of praising, this is the time of receiving. ஒரு தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. And this is time to receive the power of God. திவ்ய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the divine power. Hallelujah. ஒரு வேளை perhaps வெளியரங்கமாக நீங்க இந்த இச்சையில இந்த இச்சை இருக்கு அப்படினு உங்களால ஒத்துக்க முடியாது, சொல்ல முடியாது, கை வைக்க முடியாது. Outwardly you cannot able to accept that I have such lust in me or you cannot raise up your hands. அந்த பரிசுத்தாவி உனக்குள்ள இருந்து உன்னை உணர்த்துமானால் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உங்களுடைய ஆவியில உணர்வீங்க, இன்னென்ன காரியத்துல நமக்கு ஜெயம் இல்லைன்னு தெரியும். And when the Holy Ghost just instinctively you are able to understand that you are not having victory or overcoming in this way. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். But today the Lord is loving you. ஒரு சரியான ஒரு அபிஷேகம் உங்க மேல வரும். A right anointing will come upon you. அது உங்களை மாற்றும். That will change you. சேலஞ்ச் பண்ணி அந்த ஆவியை அழிக்கணும். You challenge, you have to like the beat of the spirit. அந்த இச்சையை இன்னைக்கு கொல்ல போறீங்க நீங்க. Today you are going to kill the lust. அந்த ஆவி முற்றிலுமாய் உங்களை விட்டு விலகி போக போகிறது. That spirit completely have to depart away from you. எத்தனை பேர் அந்த வல்லமை தேவைப்படுது? How many want to receive such power? நீங்க போராடணும். You have to strive. விடக்கூடாது. You should not leave. நீ அவரை பற்றிக்கொள்ளணும். You have to hold fast. எனக்கு விடுதலை வேணும்னு போராடுங்க. You have to strive for I need deliverance. ஒரு விலையேறப்பட்ட வல்லமை உங்கள் மேல் வரும். A precious power will come upon you. உங்களுடைய அவயவங்களில் அது இறங்குவதை உணர்வீர்கள். You are able to realize that it is coming and descending upon your members. ஒரு அக்கினி இறங்குவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். And you will experience that power is coming upon you. ஆமா ஆமா பிரியமானவளே, சில இச்சைகள் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படும். Dear beloved, some of the lust are destroyed by the blood of Jesus. சில இச்சைகள் வசனத்தினாலே அழிக்கப்படும். And some of the lust are destroyed by the word. சில இச்சைகள் பரிசுத்த ஆவியினாலே அழிக்கப்படும். And some of the lust are being destroyed by the Holy Ghost. இப்பொழுது கர்த்தர் மூன்றை அனுப்பி கொண்டிருக்கிறார். The Lord is sending all these three among us. இயேசுவின் இரத்தத்தினால உனக்கு விடுதலை. There is deliverance in the blood of Jesus. அவருடைய வார்த்தையினால உனக்கு விடுதலை. There is deliverance in the word of God. அவருடைய ஆவியினால் விடுதலை. Deliverance by his spirit. ரத்தத்தாலே விடுதலையே, ரத்தத்தாலே விடுதலையே, ரத்தத்தாலே விடுதலையே. ரத்தத்தாலே விடுதலையே.